வெல்கம் டு உழவர் டிவி. உழவர் டிவிக்கு இவங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க, இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மத்திய அரசு அதிரடி அறிவிப்பான விவசாய நகைக்கடன் ரத்து பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்ததாக போடக்கூடிய வீடியோ உங்களை உடனே வந்து சேரும். வாங்க இந்த நகைக்கடன் ரத்தை பற்றி பார்க்கலாம். இந்திய ஒரு விவசாய நாடு. இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இது மத்திய அரசாங்கத்திற்கும் தெரியும். தெரிஞ்சும் மத்திய அரசாங்கம் விவசாயத்திற்கான மானியத்துடன் கூடிய நகை கடனை ரத்து செய்திருக்கு. இதனால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் ஏற்கனவே பல துறைகள் நலிவடைந்து வருகிறது. இதில் விவசாயம் நலிவடைந்தால் நாடு என்ன ஆகுமோ என்று விவசாயிகளும் இயற்கை விவசாயிகளும் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். தேர்தல் நேரங்களில் விவசாயத்தின் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் அறிக்கைகளில் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு தற்போது கடனே இல்லை என்று கூறினால் எப்படி? ஒருவேளை கடன் இருந்தால்தானே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமோ என்று தான் தோன்றுகிறது. உரிய விலை கிடைக்காததாலும் கடன் சுமையினாலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகிற விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிதித்துறை செயலாளரின் இந்த அறிவிப்பு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியதாக உள்ளது. ஒவ்வொரு மக்களின் பசியை போக்கும் விவசாயி தன் உயிர் நாடியான விவசாயத்தை கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தன் மனைவி மக்களின் சொற்ப நகைகளை விவசாய கடனில் அடகு வைத்து விவசாயம் செய்து வந்தனர். ஆனால் இனி அதற்கும் வழி கிடையாதோ என்று ஏக்கம் கொண்டுள்ளார்கள். விவசாயிகளுக்கு 7% வட்டியில் நகை கடன் ரூபாய் 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரை வழங்கப்பட்டு வந்தது. எந்தவித பிணையமும் இல்லாமல், அதாவது பட்டா சிட்டா அடங்கல் என்பது இல்லாமல் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த தொகை வழங்கப்பட்டு வந்தது. இந்த தொகையானது 10 மாதத்திற்குள் திருப்பி செலுத்தினால் 4% வட்டி மட்டுமே செலுத்தினால் போதுமானது. மீதமுள்ள 3% வட்டியை மத்திய அரசு மானியமாக செலுத்தி வந்தது. தற்போது மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கான இந்த வட்டி சலுகையை வருகிற அக்டோபர் 1 முதல் ரத்து செய்யப்படும் என அறிவித்துள்ளது. இதற்கு காரணங்கள் என்று கேட்டபொழுது, கிராமப்புறங்களில் உள்ள மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள வங்கிகள் வழங்கப்படும் நகை கடன் விவசாய நகை கடனாக கணக்கு காட்டப்படுகிறது என்றும், இது அரசாங்கத்தின் கொள்கைக்கு நேர் எதிரானது என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இனி நகை கடன் திட்டமானது கிசான் அட்டை கிசான் கார்டு மூலம் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வருகிற அக்டோபர் 1 முதல் கிசான் அட்டையின் மூலமே விவசாயிகளுக்கான நகை கடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளின் நகை கடனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது.